அவர் வீடு மட்டும் இல்லைங்க, அவருடைய மனசும் ரொம்ப பெருசு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றனால வெளியிலேயே போயிட்டு இருந்தாங்க, மலம் கழிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே ஒரு ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஏரியா மக்களுக்காக ஒரு ஃப்ரீ டாய்லெட்டே கட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவங்கவுங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற ஏரியாவில் அவங்களுக்கு இருக்க பணத்துக்கு சில விஷயங்களை மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து நம்ம ஊர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயங்க. வணக்கம் மக்களே, நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய வீட்டுக்கும் அவருடைய ஸ்டுடியோவுக்கும் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. வலசரவாக்கத்தில் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட ஸ்டுடியோ இருக்கு, வீடு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோடனே, சரி ஓகே, ஏசியாலே வெளிலுக்கு இப்படி ஒரு ஸ்டுடியோன்னு வேறு சொன்னாங்க, பயங்கர அட்வான்ஸான ஒரு ஸ்டுடியோ, அது வந்து ஸ்டுடியோ ஹெச், அதாவது ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோடைய ஸ்டுடியோ தான் அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்படியே போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்களாமா, அதனால் கோச்சிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஹாரிஸ் ஜெயராஜ்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்து சில பாடல்கள் ஓட ஆரம்பிச்சிடும். முக்கியமாக வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி முதிச்சிரம், மின்னலே, சாமுராய் அப்படின்னு ஏகப்பட்ட பாட்டுகள். சும்மா அவரோட பாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவருடைய பீட் ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், இது ஹாரிஸ் சாரோட மியூசிக்கு, இது ஹாரிஸ் சாரோட பாட்டில் அவர் மியூசிக் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு பீட்டு, அவருக்குன்னு ஒரு ஹம்மிங் வந்து வர்றது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய யூனிக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டிஸு. தமிழில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ஈவன் இளையராஜா ஏஆர் ரகுமான் வந்து பீக்கில் இருக்கிற டைமில் தான் வந்து இவர் என்ட்ரி ஆனார். அப்படி இருந்தும் இவருடைய யூனிக்கான ஒரு இசை நிறைய பேர்த்த வந்து கவர்ந்துருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேருடைய ஃபேவரட் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். தமிழில் இப்போ டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டரில் ஒருத்தராக வந்து இருக்கார். ஆக்சுவலி கூகுள் லொக்கேஷன் போட்டு பார்த்ததில் சரியான அட்ரஸ் கிடைக்கல. அவருடைய வீடு பக்கத்தில் போனோடனே தெரிஞ்சிருச்சு இவர் தான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வீடு அப்படின்னு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு பிளாக்கு இந்த காம்பினேஷன்லேயும் இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காம்பவுண்ட் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட வீடு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறனால அவர் வீடாகட்டும் ஸ்டுடியோவாகட்டும் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து அவர் மெயின்டைன் பண்ணுவாராமா. சரியான ஒரு ஸ்பேஸுங்க, பயங்கர பெரிய ஒரு வீடு, நான் கிட்டத்தட்ட பார்த்ததுலேயே ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இது பக்கத்தில் இருக்கும் உள்ளே வர்ற வரைக்குமே எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய வீடு இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரியாது. சின்ன சின்ன சந்தா அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு வீடு இருக்கும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, பேரே போட்டிருப்பாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து சாரோட வீடுங்க. இந்த எந்திரன் ஆகட்டும், மாற்றான் படத்துல எல்லாம் வரக்கூடிய அந்த பெரிய வீடு அந்த வீடு மாதிரி இருந்துச்சு. மேபி இந்த வீடு தான் அந்த வீடாக எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க. ஸோ இதுக்கு பின்னாடியே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவும் வச்சுருக்காரு. ஸோ அதையும் வந்து நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இந்த அதுக்கு பார்த்தீங்களா, ஸ்டுடியோ ஹெச், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாலே வெல் எக்யூப்ட் அட்வான்ஸ்டு வந்து ஸ்டுடியோ. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் இருக்கும். வெளியிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன், சேர் மொதல் கொண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா டோல்பி அட்மாஸ் மிக்சிங்கு, RO3D இந்த மாதிரி எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது. மியூசிக் சிஸ்டம் வந்து இது உண்மையிலேயே நல்ல மியூசிக் சிஸ்டமாக டெஸ்ட் பண்ணணும் நமக்குன்னா ஹாரிஸோட பாட்டு நம்ம தமிழில் சொல்கிறேன். ஹாரிஸ் பாட்டை போட்டாலும் ஒரு ஃபீலே வரும், அரே செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு ஃபாரர்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே முழுக்க முழுக்க ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு எக்யூப்டான ஒரு ஸ்டுடியோ இது. ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த பாடல்கள், அருமையான பாடல்கள், அந்த பீட்டு எல்லாமே இந்த இடத்துல தான் உருவாகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், இந்த ஹவுஸ் விலாகு, விசிட்டு இதெல்லாம் வந்து நம்ம போடுறது வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கு, இதெல்லாம் அதை போடுங்க இதை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை வந்து நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மாதிரி ஹவுஸ் விலாகு, ஸ்டார்ஸை பற்றின வீடியோஸ் இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. 1 மினிட் மூவி ரிவ்யூஸ் இருக்குது, 1 மினிட் எக்ஸ்பிரஸ் கண்டென்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ட்ராவல் பேஸ்டான விலாக்ஸ் கூட இருக்குது, ஸ்கேம் அண்ட் அவேர்னஸ் பற்றின வீடியோஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, இதை பற்றி வீடியோ போடுங்க, இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க வேறு வேறு வித்தியாசமான விஷயங்கள் கேட்டகரிஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை பாருங்கள். உங்களுடைய
சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இல்லைன்னா அந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நினைக்கிறேன். அண்டில் தென் ஸ்டார்ட் அப் பை எஃப்எம் ராம்.